நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அடிக்கடி நம்முடைய விளக்க அமைப்புகளில் ஒரு பாவகம், பாவகாதிபதி, காரகம் மூன்றும் அங்கே ஒரு நிலையில் பாவத்துவமாக இருந்தால் குறிப்பிட்ட அந்த பாவகத்தை காரகத்தை, அதான் ஆதிபத்தியத்தை காரகத்தை பாதிக்கக்கூடிய தசாபக்தி அமைப்புகள், குறிப்பாக காரகனுடைய தசாபக்தி அமைப்புகள். ஒரு பாவகம், ஒரு ஆதி, அதாவது ஒரு ஆதிபத்தியம், பாவகமும் ஆதிபத்தியம் ஒன்று. ஒரு பாவகம் காரகம் இரண்டும் அடிபட்டிருக்கின்ற நிலைகளில் ஒன்பதாம் பாவகம், ஒன்பதாம் பாவகாதிபதி, ஒன்பதாம் பாவகம், ஒன்பதாம் பாவகாதிபதி காரகனாகிய சூரியன் மூவரும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைகளில் காரகனுடைய தசை வரும் பொழுது ஆதிபத்தியத்தினுடைய தசை வராமல் இருக்கின்ற நிலையில் கூட காரகனுடைய தசை வரும் பொழுது அந்த காரகன் ஆகிய தந்தை அமைப்புகள் பாதிக்கப்படும். இங்க பாத்தீங்கன்னா லக்னம் இரண்டாவது டிகிரியில் ஆரம்பித்திருக்க இந்த இடத்தில் செவ்வாய் 7 டிகிரி, குரு 3 டிகிரி, சனி 7 டிகிரி. ஒரு ஜோதிடம் எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் என்பதை நிரூபிக்கக்கூடிய அமைப்புகள். அதாவது செவ்வாய் 7 டிகிரி, ராகு 8 டிகிரி, சனி 7 டிகிரி, குரு 3 டிகிரி, சந்திரன் 23 டிகிரி. இது முக்கிய டிகிரி அமைப்புகள். சூரியனும் 25 டிகிரியில் இருக்கிறார். சூரியனும் 25 டிகிரியில் இருக்க இங்கே நிறைந்த அமாவாசை அமைப்பில், நிறைந்த அமாவாசை அமைப்பில் பக்கத்து பக்கத்து ராசி தான். சூரியன் 25 டிகிரியில் இருக்கிறார், சந்திரன் 23 டிகிரியில் இருக்கிறார். மாணவர்கள், பிரீமியம் உடையினர்கள், நான் டேட்டா பர்த் சொன்ன உடனே உங்கள் லேப்டாப்பில் உங்கள் ஃபோனில் இதை போட்டு பார்த்தோம்னோம், டிகிரி கணக்கில் வரணும். குறுபார்வை எந்த இடத்துல பலன் தராது அப்படிங்கிறதுக்கான அமைப்புகளை இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கணும். எந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் இந்த குறுபார்வையை கணக்கு வச்சு தான் நான் வந்து அம்மா 5 வயசில் இதை தாப்னார் பாதிக்கப்பட்டாரான்னு கேட்டேன். நெற்றி போட்டியில் எடுத்தார போல தேதியை கூட சொன்னாங்க, பிப்ரவரி 2ஆம் தேதி அவர் இறந்துட்டாருங்க அப்படின்ட்டு அழுதுகிட்டே சொன்னாங்க. எந்த இடத்துலையும் ஜோதிடம் தவறாது அப்படிங்கிறதுக்கான உறுதியான விளக்கங்களை தரக்கூடிய அமைப்பு. இங்கே ஒன்பதாம் பாவகம் செவ்வாய் ராகுவின் இருப்பால் அமைந்திருக்கிறது. ஒன்பதாம் பாவகத்தை செவ்வாயும் ராகுவும் இருக்கிறாங்க. ஒரு பாவகத்தோடு முக்கூட்டு தாக்குதல் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் சனி ராகு இந்த மூவரும் சேர்ந்து ஒரு பாவகத்தை பார்த்தாலோ இருந்தாலோ அந்த பாவகம் கெடும் என்பதை அடிக்கடி ஆன்லைன் வகுப்புகளில் சொல்லிட்டு வரேன். இங்கே ஒன்பதாம் பாவகத்தில் செவ்வாய் ராகு இருக்க சனி ஒன்பதாம் பாவகத்தை பார்க்க மூன்று கிரகங்களும் ஒன்பதாம் பாவகத்தை தொடர்பு கொள்ளுகின்றன. கரெக்டாக வந்துச்சா? சரி. பாவகத்தின் காரகனாகிய சூரியன் செவ்வாயின் பார்வை, சனியின் பார்வை, அமாவாசை சந்திரனுடைய இணைவு என கடுமையான அமைப்புகளில் இருக்கிறார். சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தாமல் சூரியனை அஸ்தங்கப்படுத்தியிருக்கிறார். ஆயினும் ஒரு நிலையில நான் யோசிச்சது, இங்க குறுப்பார்வை இருக்கே, தந்தை பிரிந்தாரா அல்லது வேற ஏதாவது ஒண்ணா? ஆனா குருவின் பார்வை இங்கே பங்கப்பட்டிருக்கிறது அமாவாசை சந்திரனால் அப்படிங்கிறத டக்குன்னு உறுதி பண்ணிக்கிட்டு தான் 5 வயசுல அப்பா பாதிக்கப்பட்டாரான்னு கேட்டேன். சூரிய தசை சுயபக்தி இலையே, சூரிய தசை வரலைன்னா தந்தை பாதிப்பு இல்லை. சூரியனுடைய தசை வரவில்லை என்றால் தந்தை இறக்கவில்லை. தசாபக்திகளை அமைப்புகளை எங்கே பொருத்தி பார்ப்பது? பாவக ஆதிபத்திய காரக அமைப்புகளை முற்றிலும் ஒரு வித்தியாசமான ஜாதகம். முழுக்க முழுக்க இந்த அமைப்பு எல்லா இடத்துலையும் இருக்கு இந்த அமைப்பு. ஆனா அந்த ஒன்பதாம் பாவகம், அந்த லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் அந்த நிமிட கணக்கு, இந்த நேரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே அப்பா இறந்து போவாரா? ஆம். அந்த லக்ன நகர்வு ஏற்பட லக்னத்தின் அமைப்புகள் இந்த 2 மணி நேரத்தில் இதே இடத்துல யார் யார் அங்கே சூரிய தசை அமைப்பில் பிறக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த லக்ன பாவகத்திற்கு நகர்வுகள் ஏற்பட தந்தை இறப்பு, தந்தையால் தொல்லைகள், தந்தை பிரிவு, இது போன்ற பலன்கள் சர்வ நிச்சயமாக சூரியதசை நடந்தா இருக்கும். லக்னம் மாறி போச்சுன்னா இல்லவே இல்லையே.